என்பது பாலகிருஷ்ணன், நான் புதாச்சண்டாலுக்கா சேர்ந்தவன். இங்க வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு கிராமத்தில் இருக்கிற இந்துக்கும் முஸ்லீமுக்கும் வேற்றுமை எக்கச்சக்கமா இருக்குது. அவங்க 10% ஒற்றுமையா இருந்தாலும் டவுன்ல வந்து இருக்கிற அந்த முஸ்லீம் வந்து ஒற்றுமை கிடையாது. இப்ப எங்க வீட்டில் ஒரு விசேஷமோ ஒரு பண்டிகை நடந்தால் நாங்க ஏதாவது செஞ்சோம்னாக்க அவங்க வீட்டில் கொஞ்சம் கொடுக்குறோம், அவங்க அதை சாப்பிடுறாங்க. அதே டவுன்ல உள்ள முஸ்லீம் நம்ம வீட்டில் விசேஷம் நடந்தால் அவங்க வீட்டை பூட்டிடுறாங்க, இல்லை வெளியில் போயிடுறாங்க. கேட்டாக்க நாங்கள் பிக்னிக் போனாங்க போனோம் ஏதோ ஒரு காரணம் காட்டுறாங்க. அதே மகாராஷ்டிராவில் உள்ள முஸ்லீம் எல்லா விசேஷங்களாக இருந்தாலும் நம்ம போய் வராங்க. இப்போ ஒரு குழந்தை குழந்தை சரினாக்கா நாங்கள் மசூதிக்கு போகிறோம், தண்ணி கொண்டு போகிறோம், மசூதியில் கூவுறாங்க அந்த குழந்தை. அதுலலாம் நமாஸ் முடிச்சுட்டு வரும்போது ஒரு 50 லேடிஸ் நிற்கிறாங்கன்னா அதில் 45 லேடிஸ் இந்துக்கள் தான் நிற்கிறாங்க, ஒரு 5 லேடிஸ் மட்டும்தான் முஸ்லீம் லேடிஸ் தான் நிற்கிறாங்க. இவங்க நமக்கு ஒற்றுமை இருக்கு, அந்த தெய்வம் நமக்கு பாதுகாப்பு கொடுத்து நினைச்சி போகும்போது நாங்கள் ஒரு திருவிழா செய்தாலும் இல்லை மற்ற விஷயம் நடந்தாலும் இவங்க யாரும் வருவது கிடையாது. அதில் ஒற்றுமை என்ன? அதில் ஒற்றுமை கிடையாது. என்ன கேட்கிறாங்கன்னா, இந்து முஸ்லீம்களுடைய ஒற்றுமை இந்தியாவில் வந்து நம்ம வாழக்கூடிய ஒரு இடத்துல எல்லாருமே இணக்கமா அன்னுடையமா வாழணுங்கிறத முன்னிறுத்தி நம்ம பேசும்போது அதுக்கு சில காரணங்களை பண்டிகைகள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொள்வது இப்படி உள்ளதுல எல்லாம் வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கிற மாதிரி நகர்ப்புறங்கள்ல கிடையாது, அது வந்துச்சுன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிற அந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அது உருவாகும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சமூக நல்லிணக்கம் உருவாகுவதற்கான அடிப்படையான அம்சங்கள் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் வந்து உங்க பண்டிகையில கலந்துக்கிறதுனால இந்த கசடு மனசுல இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால, நீங்க என் பண்டிகையில கலந்துக்கிறதுனால, இப்ப நம்மள்ட உள்ளுக்குள்ள இருக்குல்ல அது அப்படி இருக்கிறதுனால இணக்கம் உருவாகவே உருவாகுது. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அர்த்தம். அது உண்மையில உணப்பூர்வமாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதுல அக்கறை இருக்கிற காரணத்தினாலதான் அது பேசித்தான் உருவாகும். ஏற்பாடு செஞ்சிருக்காங்க, ஏற்பாடு செஞ்சு தமிழகம் முழுவதும் எல்லா இடங்களையும் நடத்திட்டு இருந்தோம். பேசணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும், விளக்கம் சொல்லணும். நீங்க எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க, திட்டுங்க, நீங்க உங்களுக்கு உள்ளத்துல உள்ளதை வந்து வெளிப்படையா போடுங்க. உங்களுக்கு அதனால இங்க எவ்வளவு பேர் முஸ்லீமா இருந்தா கூட யாரும் ஒரு வார்த்தை கூட உங்களை பேச மாட்டாங்கிற ஒரு களத்தை அமைத்து கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோமே, இது வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இந்த ஏற்பாடுகளை வந்து நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால அதை கண்டுக்கிறாமே தான் இல்ல இதுல வராது. இப்ப என்ன இதுல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த கருத்து எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் பரப்பப்படுகிறது. இதே கருத்தை நம்ம வந்து அன்னோனியமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னா எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம அப்படி ஏத்துக்கிறோமே அப்படிங்கிற கருத்தா பரப்பப்படுது. இது உண்மையில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை நாமளே ஏமாத்திக்கிற மாதிரி, உண்மையில நம்மளை ஏமாத்திக்கிற மாதிரி. இந்த கலர் கருப்பு அப்படின்னு நான் சொல்றேன், இப்ப முதல்ல எல்லாரும் கருப்புன்னு ஏத்துக்கிறீங்க. திருப்பி வந்து கருத்துட்டுமை இருக்குன்னு அதனால நான் இப்ப சொல்றேன் இது வெள்ள அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் ஆமா வெள்ள அப்படின்னு சொன்னீங்கன்னா திருத்து தரணும் இல்லையா? இது வந்து ஒரு அறிவுக்கு பொருத்தமானது இல்ல. சொல்றதை எல்லாம் அப்படி ஆமா வெள்ளைனா வெள்ளை, கருப்புனா கருப்பு, இப்படி எப்படி ஏத்துக்கிற முடியும்? இது ஒரு இணக்கம் இல்ல, இது வந்து அறிவை மழுக்கெடுக்க செய்யக்கூடிய காரியம். இப்படி நடிக்க கூடாது. அவங்கள்ட்ட உள்ள அந்த வித்தியாசங்களோடு நம்ம ஒப்புக்கொள்ளணும். எப்படி ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டா, இப்ப என்ன நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்க, அது மாதிரி எம்மதமும் சம்மதம்ங்கிற கருத்தை பேசுறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு மதம் சொல்லுது ஒரே ஒரு கடவுள், அந்த கடவுளை தவிர வேற யாரும் இல்லை. ஒரு மதம் சொல்லுகிறது வந்து பரிசுத்த ஆதி பிதா மக எல்லாரும் கடவுள், மூணு கடவுள் கொள்கையை சொல்லுது. அப்ப இதுவும் அதுவும் ஒண்ணுதான் ஒத்துக்கிறனு. ஒரு மதம் சொல்லுது 30 தேவர்கள் நிறைய இருக்கிறாங்க, அதையெல்லாம் ஒத்துக்கிறேன், அதையும் ஒத்துக்கிறேன். இது மூணு சரிதான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா முரண்பாடான இல்லையா? அப்ப அவன் என்ன செய்யணும்? முஸ்லீமா அவன் முஸ்லீம், அவன் ஒரே ஒரு கடவுள், அதை தவிர எதையும் முடங்காதவன், இது எனக்கு நல்லா தெரியும், அப்படித்தான் இருப்பான் அப்படின்னு கீழடிக்கணும். இந்துவா அவன் கோவிலுக்கு போவான், சாமி கும்பிடுவான், அந்த சாமியும் கும்பிடுவான், இந்த சாமியும் கும்பிடுவான், நம்ம சாமியும் கும்பிடுவான், அதனால வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு முஸ்லீம் இந்துவை பத்தி இப்படி விளங்கணும். அப்ப இருக்கு தெளிவா விளங்கணும். அப்ப இந்த மாதிரி கிறிஸ்தவன் இந்த நிலையில இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய நிலையில் வச்சு அவங்களுடைய நிலையை வந்து நாம சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டோம்னா அதை ஒப்பு நம்முடைய மனசானது பொறுத்து இருப்பாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இணக்கம் வந்து தன்னால விட்டு கொடுக்குற மனப்பாட்டு வந்துடும். அப்படி நடந்துக்குவான் அவனுடைய நடவாறுக்கு செயல்பாடு அப்படித்தான். இப்ப அந்த ஓதி பாக்குற விஷயம் சொன்னாரு, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா அது இல்ல போகாதீங்க, நிறைய பேர் ஏமாத்துறாங்கிறோம். ஓதி நாங்க முஸ்லீம்தான் சொல்றோம், நீங்க தொழுதுட்டு நிக்கிறாங்க ஊதுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்கல்ல, அது போகாதீங்க நிறைய ஏமாத்துறாங்க, போக வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அதனால அது நீங்க இஸ்லாத்த இதுதான் வந்து இணக்கமாக இருப்பதற்கு உள்ள நடைமுறை அளவுகோல் நீங்க காட்டீங்க அப்படின்னு சொல்லிருச்சோம்னா இதை வந்து நம்ம ஒத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல, போக வேண்டியது இல்ல. நீங்க எதை நம்புறீங்களோ அதுல இருந்து தெளிவான வழி இருக்காங்க பாருங்க, எதை நம்புகிறீர்களோ அதுல வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு சொன்னா வந்துருச்சு பாக்குறதுக்கு அதுல அதுல அனுமதிக்கப்பட்டது. இஸ்லாத்துல அனுமதிக்கப்படலை,
அதுக்கெல்லாம் வழி இருக்கு. அந்த வழிகளை வந்துட்டு நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுல நிறைய ஏதா இதுல வந்து நபிகள் நாயகம் கற்றுத்தந்த முறையில செய்யக்கூடிய சிலர் இருக்கிறாங்க. சிலர் வந்து இப்படி உள்ளதே நாலாயிரம் பிசினஸ் மாத்தி காசு கறக்குற வேலையில இறங்கிடுறாங்க. இதுக்கு இஸ்லாத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. இது வந்து செய்யக்கூடாது, இங்க போக வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அதனால வந்து இணக்கம் ஏற்படணும், ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு வாழணும் அப்படின்னு சொன்னா முஸ்லீம் தான் இப்படி இருப்பான். அவனுடைய அடிப்படைகள் என்ன, அவனுடைய கொள்கைகள் என்ன, அவன் போகக்கூடிய வழி என்னங்கிறத அடுத்த மதத்துக்காரன் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் புரிஞ்சு வைத்திருப்பது இந்து தான் இப்படித்தான் இருப்பான் அப்படிங்கறத ஒரு முஸ்லீம் புரிஞ்சுக்கிட்டு அவன் அப்படி நடப்பான். அதனால நம்ம கோவப்படுவதோ எரிச்சல் படுவதோ அதனால இந்த காரியங்கள் செய்வதோ செய்யாம இருக்கிறது போக வந்து கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்ப ஏத்தாம இருக்கிறது முக்கியமான அம்சம். இப்படித்தான் அந்த பிரிவினையே ஆரம்பிச்சிருக்கு. நகர்ப்புறங்களிலும் கூட ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள அன்னோனியம் எல்லாம் இல்லாம போனது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா வேணும்ட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பத்துல காரியத்தை செய்யறது. இவன் வந்து நீராது விழா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வலமா போய் கைலிய லுங்கிய படிச்சு கட்டிக்கிட்டு இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இந்த பூஞ்சிச்சு பாரு இப்படிலாம் கத்திக்கிட்டு போன உடனே அது எடுத்து ஆளுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கோபமடைய செஞ்சது சட்டம் வந்து. அது மாதிரி வந்துட்டு நாங்க விநாயகர் சதுர்த்திக்கு ஊர்றதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பக்கத்துல ஒரு பள்ளியை கண்ட உடனே முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு பகுதியை கண்ட உடனே அதுல வந்து போறேன் நார்மலா வந்துகிட்டு இருந்த அந்த செயல்பாடு மாறிடுது. ரெண்டு பக்கமே இருக்குது, இங்கேயும் இருந்துச்சு அங்கேயும் இருக்கு. இது இணக்கத்தை கெடுக்கும். அப்ப அவன் வந்து இந்த ஒரு ஒரு பகுதியில திருவழியா வந்து அந்த அவங்க கொண்டு போற ஊர்வலம் போக கூடாது நீ சொல்ற முஸ்லீமே சொன்னா கூட சிலையை தூக்கிட்டு போறாங்களா போயிட்டு போகுது திருவழிய உனக்கு என்ன திருவிழா போகுது அவங்க கும்பிடுறாங்க விட்டுட்டு போ. அது மாதிரி வந்து ரொம்ப இதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா விரும்பலையே நம்ம இப்படி போயிருக்கோம் நமக்கு என்ன இப்படின்னு சொல்லி இதுல விட்டு கொடுத்து போறோம் தாத்தன். அவன் செய்வத அவன் செய்வான், அவன் கரெக்டா இருப்பான், நம்ம கண்டுக்கலாம் செஞ்சுட்டு போறான். இந்த ஒரு மனநிலை வந்தா இணக்கம் வருமே ஒழிய சும்மா நம்ம அதுக்கு கொடுத்துக்கிட்டோம் போய்கிட்டோம் வந்துக்கிறதுனால வராது. போக வந்து டயலாக் தொடர்ச்சியாக வந்துட்டு ஒருத்தருடைய ஒருத்தர் கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் கருத்தை ஒருத்தர் கேட்டுக் கொள்வதற்கு சந்தேகங்களை விமர்சனங்களை எடுத்து சொல்றதுக்கு இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்தா அதுவே உண்மையில இணக்கம் வளர்வதற்கு நல்லிணக்கம் பெறுவதற்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கு. நாங்க செய்யறோம் இந்து மதத்தின் சார்பாக வந்துட்டு கேட்கறதுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்வதற்கு நீங்களும் பதிலுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தினீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா யாராவது இருக்கிற அமைப்புகள் செஞ்சாங்கன்னு சொன்னா இன்னும் கூட முஸ்லீம்கள் வருவாங்க கேள்விகள் கேட்பாங்க அவங்க செய்திகளை விஷயங்களை விளங்கிடுவாங்க விளக்கம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் இன்னும் இணக்கம் பறக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இப்படி செய்யறத ஒழிய ஒருத்தர் ஒருத்தர் அப்படி சும்மா பண்டிகைகளுக்கு கொண்டாடி கொள்வது பேசுகிறது இதனால எல்லாம் இணக்கம் வந்துட போகுது. அடுத்து